கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அன்பின் உருவாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 21வது தொகுப்பிலே வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வருஷத்திலே நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பை நாம் துவங்கினோம். அதிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்புகளாக பலவிதமான தலைப்புகளின் கீழே குடும்பத்தை குறித்ததான செய்தியை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான தலைப்புகள் உங்கள் முன்னதாக திரையில் இருக்கிறது. ஜனவரி மாதம் இந்த தொகுப்பை நாம் துவங்கினோம். 20 வகுப்புகள் இதுவரையும் கடந்து சென்றிருக்கிறது. குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா? கிறிஸ்தவ குடும்பம் என்பது எல்லாரும் அழைப்பது. நீங்கள் யார்? நாங்கள் கிறிஸ்தவர்கள். ரைட். ஆனால் குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்று நாம் ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டு இந்த வாரம் முழுவதும் இதை பார்த்து வருகிறோம். குடும்பத்தை நிறுவியது இந்த வருஷம் முழுவதும் பார்த்து வருகிறோம். குடும்பத்தை நிறுவியது தேவன். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் என்னென்ன? குடும்பத்தை குறித்ததான வேதாகமத்தின் பார்வை என்ன? இன்றியமையாத செயல்கள் என்ற 2 தொகுப்புகளும், வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்ற தலைப்பில 2 தொகுப்புகளும், முன்மாதிரியான பெற்றோர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 தலைப்புகளிலும், மனைவிக்கு கணவனுடைய கடமைகள் என்னென்ன என்று 6 தலைப்புகளிலும், கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்று கடந்த வாரம் வரைக்கும் 4 தலைப்புகளிலும் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் முன்னதாக நான் வைக்கிற தொகுப்பின் தலைப்பு நேசித்தல் என்ற தலைப்பிலே உங்களோடு கொஞ்சம் ஒரு 30 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிரும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நேசம் மனைவியின் கடமை. இது கணவனுடைய கடமையை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கணவன் பகுதியை பேசும் பொழுது அதை குறித்து நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். கிறிஸ்து நம்மை எப்படி நேசிக்கிறார்? நாம் அக்கிரமக்காரராய் இருந்த பொழுது, மோசக்காரனாய் இருந்த பொழுது, பாவிகளாய் இருந்த பொழுது, எதிரிகளாய் இருந்த பொழுது, துரோகிகளாய் இருந்த பொழுது கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் என்ற அந்த ஒரு உதாரணத்தை கணவனுக்கு ஒப்பிட்டு நாம பார்க்க முடிகிறது. அதை வேதாகமத்திலே நாம் அப்படியாக பார்த்தோம். இப்பொழுது மனைவியின் கடமைகள், கணவனுக்கான மனைவியின் கடமைகளை குறித்து பார்க்கும் பொழுது நேசம் அவசியம் என்று சொல்ல வேண்டிய இடத்திலேயா நாம் இருக்கிறோம்? மனைவிக்கு கணவனை நேசிக்க வேண்டியதை சொல்லித்தர வேண்டுமோ? கணவனை மிஞ்சும் அளவிற்கு மனைவிமார்கள் தன்னுடைய கணவனை நேசிக்கிறவர்கள் ஆயிற்று. ஏன் இப்படி ஒரு தலைப்பு என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், திருமண காலத்திலே, ஆரம்ப காலங்களிலே கணவனை அவ்வளவு அதிகமாக உயிருக்கு உயிராக நேசித்த மனைவி வருடங்கள் கடந்து செல்லும் பொழுது, 2 வருடங்கள், 3 வருடங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆரம்பத்திலே இருந்த அந்த சிநேகம், அந்த நேசம், அந்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா என்று ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனிடத்திலே வைத்திருக்கிற தன்னுடைய பாசத்தையும் அன்பையும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்திலே இப்பொழுது நிச்சயமாக நாம் இருக்கிறோம். அதிகமாக நாட்கள் போக போக தன்னுடைய கணவன் மீது ஏற்கனவே இருந்த பாசத்திற்கு அதிகமாயிருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்று ஒரு அளவுகோலை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அது குறைந்திருக்கிறது என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். ஏன் குறைந்தது? ஆரம்பத்திலே பார்க்காத ஒரு பழக்க வழக்கம் இப்பொழுது கணவனிடத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். துவக்கத்திலே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த பழக்கம் இப்பொழுது இருக்கிறதாக அவர்கள் அறிந்திருக்கலாம். ஆரம்பத்திலே இருந்ததான அந்த அந்யோன்யம் இப்பொழுது குறைந்திருக்கலாம். ஆரம்பத்திலே இருவருக்கும் இடையே இருந்ததான எதிர்பார்ப்புகள் இப்பொழுது குறைந்திருக்கலாம். ஆரம்பத்திலே இருவருக்கும் இடையே இருந்ததான பகிர்வுகள் இப்பொழுது குறைந்திருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட காரணங்களை நாம் அடுக்கி வைக்க முடியும். இவைகளெல்லாம் எதிலே வந்து முடிந்தது என்று சொன்னால், நேசிப்பதிலே
குறைத்துக் கொள்வதிலே வந்து முடிந்தது. ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் ஐயோ அம்மா என்று கதறி அவர்களுக்காக முன்னாடி வந்து நிற்பது அது வேறு. ஆனால் அந்த நேசம், அந்த பாசம், அந்த அன்பு எப்படி இருக்கிறது? ஆரம்ப காலங்களிலே கணவனுக்கு, கணவனை எதிர்நோக்கி வழிமேல் விழி வைத்து பாதுக பார்த்து கொண்டிருந்த அந்த மனைவி இப்பொழுது எங்கே? அவரு வந்தாருன்னா டேபிள்ல இருக்கு, நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு டேபிளில சாப்பாடுகளை மூடி வைத்து விட்டு இவர்கள் தங்களுடைய வேலைக்கு போகிற காலகட்டத்துக்கு வந்து விட்டது. கணவனுக்காக காத்திருந்த காலம் போய்விட்டது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அது ஒரு சட்டமாக அல்லது அப்படிதான் இருக்க வேண்டும் என்பது அப்படி அல்ல, ஆனால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். தமிழ் கலாச்சாரத்துல கணவன் சாப்பிட்டதற்கு பின்புதான் மனைவி சாப்பிடுகிற ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். அதையும் கடந்து கணவன் சாப்பிட்ட அந்த தட்டில் மனைவி சாப்பிடுகிற ஒரு கலாச்சாரமும் நம்முடைய கலாச்சாரம். இன்னும் சொல்ல போனால் கணவன் முழுவதுமாக தன்னுடைய பிளேட்டை வழித்து விரலெல்லாம் விரண்ட கூட ஒரு பருக்கையும் இல்லாம எல்லாத்தையும் கழுவுவதற்கு அவசியம் இல்லாத அளவிற்கு தட்டை சுத்தமாக சாப்பிட்டு போக மாட்டான். அவன் அதுல பாதியை வைத்து விட்டு போவான். தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு போதும்பா அப்படின்னு பாதியில எழுந்திருச்சிருவார். என்னன்னா போதும் அப்படின்னு எந்திரிக்கிறது இல்ல, அதனுடைய பழக்கம். அதாவது கணவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா மீதத்தை மனைவி சாப்பிட வேண்டும் என்று ஒரு கணவனுடைய ஒரு மறைமுகமான ஒரு அன்பு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதியில வச்சுட்டு கொஞ்சம் மீதம் வச்சுட்டு ஃபுல்லா வலிச்சு சாப்பிட மாட்டாங்க, அது கொஞ்சம் விட்டு வைப்பார்கள். ஏமா எனக்கு போதுமா, வயிறு எனக்கு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு எந்திரிப்பாங்க. அப்போ அந்த ஆகாரத்திலே மேற்கொண்டு கூடுதலாக போட்டு மனைவி அதுல சாப்பிடுகிற ஒரு பழக்கம். இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துல இருந்தது. இப்போ இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கோம், வருடங்கள் ஆகிவிட்டது, அதெல்லாம் இருக்கான்னு தெரியல, என்னுடைய கண்ணுக்கு படவில்லை. நான் வெளிநாட்டில் இருந்தாலும் எப்பொழுதும் இந்திய மக்களோடு, இந்திய குடும்பங்களோடு பலவிதமான இடங்களிலே வாழ்கிற மக்களோடு இணைந்தே இருக்கிறவன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு ஒரு செய்தி வந்து சேருவதற்கு முன்பதாகவே என்னுடைய காதுகளிலே வந்து எட்டக்கூடிய அளவிற்கு நான் எப்பொழுதும் தொடர்பிலே இருக்கிறவன். என்னோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு தெரியும், என்ன பிரதர் இந்த ஊர்ல நடந்த செய்தி நீங்க எனக்கு சொல்லி கேட்கிற அளவுக்கா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு நான் நெருக்கமாக எல்லோரோடும் இருக்கிற ஒரு நபர். இந்த பழக்கம் ஒரு நாளும் இப்பெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கணவன் மீதி சாப்பாட்டுக்கு மேல தண்ணியை ஊத்தி கை கழுவிட்டு எந்திரிச்சு போனவனெல்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். சரி, அது போட்டு நம்முடைய சப்ஜெக்டுக்கு வரலாம். மனைவிகளுக்கு நேசித்தலை சொல்ல வேண்டுமோ? நிச்சயமா இல்ல. ஆனா இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே அது அவசியப்படுகிறது, வலியுறுத்த வேண்டிய இடத்துல நாம் வந்து விட்டோம். கலாச்சாரம் மெதுவாக நகர்ந்து 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 வேறொரு ஒரு சப்ஜெக்டுக்குள்ளதாக அல்லது வேறொரு கோணத்திலே இது மாறிக்கொண்டு விட்டது, மாறிவிட்டது. ஆகவே ஊழியர்கள் வேதாமத்தை வலியுறுத்த வேண்டிய கடமையிலே அவர்கள் இந்த தலைப்பை நிச்சயமாக குடும்பத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என்பதனாலதான் இந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற இந்த தலைப்பை இந்த வருஷத்துல நாம் துவங்கினோம். தீத்து எழுதினதான, தீத்துவுக்கு எழுதினதான நிருபம் 2:4 நான் வாசிக்கிறேன். தீத்துவின் புத்தகம் 2:4 புதிய ஏற்பாட்டிலே 295 பக்கம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு, நல்ல கவனிங்க, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும்
தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களும். இது ஒரு பெரிய பட்டியல். அதாவது அந்த பட்டியலின் கீழே வரக்கூடிய குணாதிசயங்கள் இல்லை என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்றால் தேவ வசனம் தூஷிக்கப்படுகிறதாம். தூஷிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவமானப்படுத்தப்படுகிறது, அதை வந்து கேவலப்படுத்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம். நீங்க சாலையில போகும் பொழுது வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும் பொழுது, இரண்டு சக்கர வாகனம் ஓட்டி கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்பது சட்டம், அது கட்டாயம். ஆனா வந்து எனக்கு காது கேட்க மாட்டேங்குது, தலையெல்லாம் தண்ணி ஊத்துது, வேர்த்து ஊத்துது, எனக்கு வந்து கண்ணாடி தெரிய மாட்டேங்குது, நம்ம ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே ஓட்டுறது மாதிரி கண்ணாடி தெரிய மாட்டேங்குதுன்னு ஹெல்மெட் போடாம போய் அதை வந்து காவல்துறை அது அவரை நிறுத்தி சார் நீங்களா சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு ஒருவேளை விட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ அதுக்கு என்ன அங்க என்ன நடக்குது அப்படின்னா சட்டம் அங்கு அவமானப்படுத்தப்படுது. அதாவது அப்போ இவரா இருந்தா அவருக்கு தேவையில்லையா ஹெல்மெட்டு, அவரா இருந்தா வந்து சட்டத்தை கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லையா, அவருக்கு விதி விலக்கானா கிடையாது, சட்டம் எல்லாருக்கும் சட்டம் தான். தேவனுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா அந்த பட்டியல் முழுக்க வாசிச்சிடுறேன். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்பு உள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி இத்தனையும் செய்யவில்லை என்று சொன்னால் அது தேவ வசனத்தை தூஷிக்கிறதாயிருக்கும். அதாவது நம்முடைய தலைப்பிற்கு நான் எடுத்துக்கொண்ட முதல் வசனத்தை மாத்திரம், அதாவது நான்காவது வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் என்ன சொல்லுகிறது, தேவ வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் எப்படி இருக்கணும், அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் தன்னை நேசித்தாலும் தன்னை நேசிக்காவிட்டாலும் தன்னை ஆதரித்தாலும் தன்னை ஆதரிக்காவிட்டாலும் மனைவியானவள் முதலாவது தன்னுடைய கடமையை உணர்ந்து புருஷனுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் விலக்கி வைப்பதற்கு முற்படக்கூடாது. நான் ஒரு ஆண் என்பதனாலே ஒருவேளை நான் சொல்கிற சில கருத்துக்கள் என்னை நீங்கள் ஆண் என்று பார்க்காதபடிக்கு வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசுகிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே ஆண்களாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும். பைபிள் வசனத்தை எடுத்துதான் போதிக்கிறான். மனிதர்கள் தான் அவர்கள், ஒவ்வொருவரும் மனிதர்கள், தேவன் அல்ல. மனிதர்களை பயன்படுத்தி அவர்கள் வாயிலிருந்து வசனங்கள் வருகிறது. நீங்கள் கேட்க வேண்டியது வசனத்தை. வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வசனம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ சில நேரங்களில் நானும் ஒரு ஆண் இப்போ மனைவியின் இடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாமம் சொல்லுகிறதை எடுத்து சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ கணவன் எப்படி இருந்தாலும் திருமணம் ஆனதுனாலே மனைவியா இருக்கிறதுனாலே பிரதான கடமை என்ன அப்படின்னா அந்த கணவனை நேசிக்க வேண்டும். கணவனுடைய தொகுப்பை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் ஒரு கணவன் எப்படி மனைவியை நேசிக்க வேண்டும் என்று நான் மிக தெளிவாக ஆணித்தரமாக வேதாம வசனத்தின் ரீதியில சொல்லியிருப்பேன். கிறிஸ்து தன்னுடைய சபையை எப்படி நேசிக்கிறாரோ அப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது சபையை எப்பொழுதும் அவர் நேசிக்கிறவர், தன சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர், சிலுவையிலே அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவையிலே அவர் வாதிக்கப்பட்டார், அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். இது சபைக்காக, அதாவது தன்னுடைய மனைவிக்காக கணவன், மனைவி எப்படி இருந்தாலும் அந்த மனைவிக்காக கணவன் நிச்சயமாக தன்னுடைய முழு
ஆவியையும் அவன் தன்னுடைய மனைவிக்காக கொடுக்க வேண்டும், கொடுத்து சிநேகிக்க வேண்டும். இப்போ மனைவி பாகத்துக்கு வரும் பொழுது கணவனை நேசிப்பது அவளுடைய கடமையா இருக்கிறது, அவளுடைய பொறுப்பா இருக்கிறது, அதே காட்டிலும் அது பிரதானமா இருக்கிறது. கணவனை நேசிப்பது பிரதானம். அவன் சட்டை செய்யவில்லை, தன்னை பார்க்கவில்லை, தன்னை ஆரம்பத்தில் இருந்தது போல என்னிடத்துல அவன் அன்பா இருக்கவில்லை, அதனால நான் அவனை நேசிப்பது குறைந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய காரணம் என்ன என்றால், உங்களுக்கு இடையே பிரிவினை வந்தது, அந்த பிரிவினை வளர்ந்து விட்டது, ஆகவே அன்பு குறைந்து விட்டது. பிரிவினை வந்ததுனாலே அன்பு குறைய ஆரம்பித்தது. பிரிவினை வளர வளர கூடுதலாக கூடுதலாக இடைவெளி கூட கூட இரண்டு பக்கமும் அன்பு குறைந்து விட்டது. தொடக்கத்திலேயே ஒரு தவறு நடந்த பொழுது, ஒரு பிரச்சனை வந்த பொழுது, ஒரு வாக்குவாதம் வந்த பொழுது, ஒரு சூழல் வந்த பொழுது, பிடிக்காத சூழல் வந்த பொழுது, அப்பொழுதே இருவரும் தங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு, நீ செய்தது எனக்கு பிடிக்கவில்லை, நான் செய்தது உனக்கு பிடிக்கவில்லை, இதை நீ செய்யக்கூடாது, இதை நான் விட்டுவிட வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் பேசி, அன்று சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே கோபம் தணிந்திருக்க வேண்டியது கட்டாயம். அது வேதவசனம். அதை செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பிளவு வந்திருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துல அநேக குடும்பங்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளி, அன்பு இன்மை, அன்பு குறைபாடு எதுல துவங்கினது என்று ஒன்றன் முன் ஒன்றன், ஒன்றன் முன் ஒன்றன் அப்படியே போய் போய் பார்த்தீங்கன்னா கடைசி துவக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல இருந்திருக்கும், சாதாரண ஒரு விஷயத்துல இருந்திருக்கும், ஏதோ ஒரு சின்ன ஒரு உதாசீனத்துல அது வளர்ந்திருக்கும். அந்த கோபம் பெரிதாகி 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 பண்றதெல்லாம் தப்பு, செய்யறதெல்லாம் தப்பாத்துக்கணும், எதை செஞ்சாலும் தப்பாத்துக்கணும். அது கடைசி எங்க போய் முடிந்தது? இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளியில இருந்து முடிந்தது. ஆனா ஊர் உலக இருக்கு, அது ஏதோ கணவன் மனைவியாக ஒரு போர்வை, அல்லது அநேகர் அநேகர் சிலர் என்று சொல்றதை காட்டி இப்பொழுது அநேகர் அந்த சின்ன விஷயத்துல இருந்து துவங்கி அந்த விஷயம் பெரிதாகி பல வகைகள் பல குப்பைகள் சேர்ந்து சேர்ந்து அந்த குப்பையை கிளீன் பண்ணாமல் அதை தூர எரியாததுனாலே குப்பை நாற்றம் எடுத்து கடைசியாக அந்த உறவே முடிந்து போய் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் அது? மன்னிக்காத தன்மை, மன்னிப்பதற்கு மனம் இல்லாததுனாலே, விட்டு கொடுக்காததுனாலே அது எல்லாம் நாசமாகி போனது. அன்பு 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 என்று ஒவ்வொருத்தருக்கும் வாயில தான் இருக்கிறது. வாயில அன்பை குறித்து பேசுகிறவர்கள், ஐயோ என்ன அன்பு, அதுவும் சபைக்குள்ளார வந்துட்டா அப்படி பெரிய ஒரு இந்த சிஸ்டர் மாதிரி உண்டா, இந்த பிரதர் மாதிரி உண்டா, அப்படியே தேன் ஒழுக தேவதூதர்கள் மாதிரி தான் எல்லாம் நடந்துகிறது. ஆனா வீட்டுக்கு போனா பிசாசே தோத்துருவான். அந்த அளவிற்கு நேர்மாறான ஒரு பழக்க வழக்கத்திலே இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று நம்ம எப்படி நம்மை நாம அழைத்துக் கொள்ள முடியும்? எப்படி கிறிஸ்து நம்மை நேசித்தார்? நாம் மோசமா இருந்த பொழுதே நம்மை நேசித்தார் அல்லவா? இப்ப என் கணவன் எப்படி இன்றைக்கு இருக்கிறானோ, ஆனால் நான் யாரா இருக்கிறேன்? நான் மனைவியா இருக்கிறேன். இந்த மனைவியானவள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவனை நேசிக்க வேண்டும். நேசிக்கவில்லை என்றால் தேவ வசனம் தூஷிக்கப்படுகிறது என்பதை வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. இந்த நேசிக்க வேண்டும் என்கிற இந்த இடம் கிரேக்க வார்த்தையிலே ஃபிலாண்ட்ரஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஃபிலாண்ட்ரஸ் என்ற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே எந்த இடத்திலுமே இதை தவிர சொல்லவில்லை. இந்த வசனத்தை தவிர எந்த இடத்திலுமே இது வரவில்லை. அதாவது மனைவி கணவனோடு எப்பொழுதும் பற்றுள்ளவளா இருக்க வேண்டும். She shall be affectionated to her own husband என்று அந்த பதத்தை
வலியுறுத்துகிற அந்த பதம் ஃபிலாண்ட்ரஸ் என்ற ஒரு வார்த்தை எந்த இடத்துலுமே அங்கு பயன்படுத்தப்படவில்லை. அவ்வளோ அந்த அளவிற்கு முக்கியமாக ஒரு மனைவியானவர் கணவனை நேசிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது. திருமண உறவின் அனைத்து மகிழ்ச்சியும் பரஸ்பர அன்பை அடிப்படையாக கொண்டது. அந்த பரஸ்பர அன்பு ஒரு விஷயத்துல வீட்டுக்குள்ளார செருப்பு மாட்டிட்டு உள்ள வந்துட்டார் அப்படின்னு பெண்கள் வெடித்து விடுவாங்க. ஏன்னா அவங்க தானே வீடு இப்பதான் கூட்டி எல்லாம் நான் தொடச்சி வச்சிருக்கிறேன், அப்படியே நீ உள்ள வந்துட்டிய அவருடனே நான் எவ்வளவு டென்ஷன்ல வந்தேன் தெரியுமா, உனக்கு என்ன இது திரும்ப கழுவுனா என்ன போ அப்படின்னு. ஆமா நான் எவ்வளவு கஷ்டத்தோட கழுவிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, எனக்குள்ள இங்க இடுப்பு வலிக்குது. இவருடனே நீ வீட்டுல தானே இருக்கிற, வீட்டுல என்ன சும்மாவா இருக்கிறேன், நான் எவ்வளவு வேலை பாக்குறேன், நீங்க ஒரு நாள் வீட்டுல இருந்து பாருங்க. ஆமா நான் வீட்டுல இருந்தா வெளியில யார் வேலை பாக்குறது, யார் உனக்கு காசு கொடுக்கறது, யார் உனக்கு புடவை வாங்கிக்கிறது. அப்ப நான் புடவை கேட்டதான் உங்களுக்கு பெரிய குத்தம் ஆயிடுச்சா, ஏன் வேண்டாமா உனக்கு, நீ தானே கேட்ட. ஆமா நான் கேட்டா உனக்கு வந்து வாங்கி தந்துருவீங்களா, என்ன ஒரு சின்ன விஷயம்னா அவர் செருப்போட வீட்டுக்குள்ள வந்துட்டார். இது எங்க போயிருச்சு, கடைசியா புடவை வாங்கி கொடுத்தது போயிருச்சு. இப்ப அவர் என்னைக்காவது ஒரு நாள் புடவை வாங்கி கொடுக்க போனா எனக்கு வேண்டாம், ஏன் வேண்டாம், எனக்கு வேண்டாம். அன்னைக்கு நீ வச்சதை நீ மனசுல நினைச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் விடுங்க. நான் என்ன பிச்சைக்காரியா இருக்கிறேன், எங்க வீட்டுல இருந்து நான் புடவை எடுத்துட்டு வந்துதான் இருக்கிறேன், எங்க அம்மா வாங்கி கொடுத்தது இருக்கு. இங்க இது எப்படி வளருது பாருங்க, எங்க தொடங்கினது, அவரு கால் செருப்பு போட்டு உள்ள வந்தது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுல இருந்து பிடிச்சி 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 தொட்டு 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 கடைசியா மாமியார் மருமக சண்டையில போய் நிற்கும். குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் சண்டை வந்துடும். ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு, அதை சொல்லலையா, இதை சொல்லலையா, அதை சொல்லலையா, எதை சொல்லலையா, பெருசாகி கடைசியா ரெண்டு பேருக்கும் பக்கத்திலே இவர் ஒரு ரூம்ல தூங்குறாரு, அந்த மாதிரி ரூம்ல தூங்குற அளவிற்கு வளர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாத அளவிற்கு குடும்பம் சீரழிந்து போய் கொண்டு இருக்கிறது. இங்க தொடங்குனுச்சு அந்த பரஸ்பர அன்பு விலகினதுனால. எப்பொழுது அந்த விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், சரி பரவாயில்ல அப்படியா ரைட், நான் இனிமேல் பத்திரமா வர, இந்த தடவை மன்னிச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. ஒருத்தரை ஒருத்தர் வெல்ல வேண்டும், ஒருவரை மற்றொருவர் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிற அந்த அன்பு, அந்த சாரி அந்த பண்பு எதையில எதிலே கொண்டு முடிகிறது என்று சொன்னால், விரிவிலே கொண்டு விரிசிலே கொண்டு விட்டது. இருவரும் ஒரே சரீரம் என்று வேதாமம் சொல்லி இருக்க, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுப்பது அவசியமா இருக்கிறது. பரஸ்பர அன்பு அடிப்படையாக இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக தன்னுடைய விரிசலை கொண்டு வரும். வாழ்வதிலே வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமோ ஆடம்பரமோ அலங்காரங்களோ உங்களுடைய அழகோ உங்களுடைய டைம் ஸ்பெண்டிங்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பழக்க வழக்கமும் உங்களுக்கு ஈடு கொடுக்காது. இந்த பாசத்துல எல்லாம் அடிபட்டு நீங்கள் உங்கள் கணவனை அல்லது கணவன் உங்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு அழகா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரியாக பணக்காரனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் என்ன ஒரு ஆடம்பரமாக ஊருக்கு வெளியே போயிட்டு தலைவரே வாங்க ஐயா வணக்கம் இறங்கி நடந்து போனா 40 பேரு உங்களை பார்த்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னா வீட்டுல நீங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த மனைவியினிடத்துல கணவனிடத்துல உங்கள் இருவருக்கும் சரியான பரஸ்பரமான அன்பு ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாரா இருந்தாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரியாக பணக்காரனாக இருந்தாலும் குடும்பம் பிரயோஜனமற்ற ஒரு வீணான குப்பை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே தொடங்கினது, ஒரு சாதாரண ஒரு அன்பு இல்லாததுனால. நேசிக்க வேண்டியது அவசியம், ஒரு நேசத்தை கொண்டு வாங்க. ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில பிரிவு இருக்கக்கூடிய ஒரு மனைவி இந்த குடும்ப இந்த செய்தியை கேட்கலாம். உங்களுடைய துவக்கம் மீண்டும் அந்த குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு அவசியம் உங்களுடைய அன்பான பேச்சு எல்லாம் அதை மறந்துட்டு நடந்தவைகள் எல்லாம் விட்டுட்டு எல்லா கோபங்களையும்
அப்படியே விட்டு விட்டு மறக்க முடியுமானா? மறக்க முடியாது. ஆனா அதை மூடி வைத்து விடுங்க, மூடிடுங்க, அப்படியே டக்குனர் மூடியை போட்டு மூடிட்டு ஃப்ரெஷ்ஷா உங்களுடைய பாசத்தை, நேசத்தை, அன்பை வெளிப்படுத்துங்க. உடனே சரியாயிருமான? சரியாக. ஒருவேளை கிண்டலுக்கு ஆளாகலாம், கேலிக்கு ஆளாகலாம், அவமானத்திற்கு ஆளாகலாம். ஆனா உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய நேசத்தையும் நீங்கள் மாற்றாமல் பொறுமையாக ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை, நான்கு தடவை அதை உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த 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 கல்லும் கரையும் அப்படின்னு நீங்க பழமொழி கேட்டிருப்பீங்க. இவ்வளவு நாள் ஒரு காலத்துல அன்பா இருந்த கணவன் இப்பொழுது உங்கள் மீது வெறுப்பா இருக்கிறான் என்றால், நீங்கள் இதுவரைக்கும் காண்பித்த அந்த வெறுப்பில இருந்து மாற்றி அன்பை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உடனடியாக சரியாகி விடுமானா? சரியாகாது. ஆனா நாளடைவில் குறைந்தபட்சம் நீங்கள் முதலாவது உங்களுடைய ஜபத்தில், ஐயோ நான் தவறு செய்திருக்கிறேன், அவர் தவறு செய்திருக்கட்டும், நான் தவறு செய்திருக்கிறேன், நான் இனிமேல் அதை செய்யவில்லை, இனி நான் மனம் திரும்பி இனிமேல் நான் என்னுடைய கணவனை நேசிக்க வேண்டும். கணவனை டெய்லி நீங்க ஜபம் பண்ணியிருக்கலாம், டெய்லி பைபிள் படிச்சிருந்திருக்கலாம், டெய்லி நீங்க வந்து ஊழியத்துக்கு போயிருந்திருக்கலாம், அநேகருக்கு நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்வதில் ஆர்வம் காட்டியிருந்திருக்கலாம். எல்லாம் வேஸ்ட். இதுவரையும் செய்தது எல்லாம் வேஸ்ட். ஏனென்றால் முதலாவது கணவனுக்கு நீங்கள் மனைவியாக இல்லாத பட்சத்துல அத்தனையும் வீண். பைபிள் படிச்சதோ ஜபம் பண்ணதோ மேல போய் சேர்ந்திருக்காரு. ஏனென்றால் தேவ வசனம் அங்கே தூஷிக்கப்படுகிறது. கணவனை நேசிக்காமல், நீங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல், கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல், நீங்கள் எவ்வளவு ஜபம் செய்திருந்தாலும் அது வீண், உருண்டு உருண்டு பிறந்திருந்தாலும் அது வீண், உபவாசம் இருந்திருந்தாலும் அது வீண். ஏனென்றால் கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை, கடமையை, நேசத்தை, சிநேகத்தை, அன்பை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அது வேதவசனம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்கிறது. கணவனை நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கமாண்ட்மெண்ட், கட்டளை. அது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:24 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. கவனிச்சிங்களா? 268 பக்கம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கவனிச்சிங்களா? அப்ப சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். அதான் நான் முன்னாடி சொன்னேன். நீங்க ஜபம் பண்ணி இருந்தாலும், ஃபாஸ்டிங் இருந்தாலும், சிலர்லாம் சில மனைவி மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், எப்ப பாரு வாயில பிரைசிலாட்டுதான், எப்ப பாரு ஸ்தோத்திரம், உட்காந்த ஸ்தோத்திரம், குடிஞ்சா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், ஏன்னா எந்நேரமும் அப்படியே என்னமோ தனக்கு பின்னாடி ஒரு லைட்டு மாட்டிக்கிட்டது மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஆனா கணவனை பார்த்தா எலியும் பூனையும் மாதிரி இருக்கிறது, கீரி பிள்ளையும் பாம்பு பிள்ளையும் பாம்பு மாதிரி இருக்கிறது. கணவனுக்கு வந்தா இவங்க அப்படியே ரெண்டு காலையும் மேல கால் மேல கால் போட்டு அப்படியே உட்காந்து எங்கேயோ டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு பாவம் அப்படியே பதுக்க வந்துட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவரே தட்டு எடுத்து பார்ப்பாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னா டக்குன்னு அவரே அடுப்பு ஆன் பண்ணி என்னத்தைய தோசை விசை சுட்டுட்டு அவர் சாப்பிட்டு போயிடுவார். நான் கண்ணால நான் பார்த்துட்டு பொய் சொல்லல. கேட்டுக்கொண்ட நீங்களும் அப்படிப்பட்ட குடும்பங்களை பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. அது தேவ வசனம் தூஷிக்கப்படுகிற ஒரு குடும்பம். அது எவ்வளவு பெரிய தன்னை கிறிஸ்தவள் என்று காண்பித்துக் கொண்டாலும், அதுவும் இல்லைன்னா அவங்க பிரேயர் லீடர் வேற அவங்க சபை கூட்டங்கள்ல, இவன் இந்த அம்மா தான் முன்னாடி நின்று பயங்கர ஒரே பார்த்தா மேல கூரை தீ பிடிச்சி எரிச்சிடற அளவுக்கு வாயில வார்த்தைகள். வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது தேவனுடைய கட்டளை. கணவன் ஒரு கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்படி ஒரு சபை கீழ்ப்படுகிறதோ அப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படியல, கணவனை நேசிக்கவில்லை, கணவனுக்கு ஒரு மனைவியாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிறிஸ்தவங்களே இல்லை. நீங்க வந்து உங்களை கிறிஸ்தவனாவே நினைச்சுக்க வேண்டாம். நீங்க வந்து மதம் மாறிட்டீங்கன்னே நினைச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு கேரி த பைபிள், யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு பி கால்ட் அஸ் அ கிறிஸ்டியன்.
ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதான் தேவவசனம் தூஷிக்கப்பட்டதுன்னு சொன்னது. தேவவசனம் தூஷிக்கப்படுவதற்கு காரணம் இது, அடிப்படையாக கணவனிடத்துல அன்பு செலுத்தாதது. அன்பா இல்லை இல்லை என்று சொன்னால் தேவவசனம் தூஷிக்கப்படுகிறது. எபேசியர் 5:31 வசனத்துல என்ன சொல்லுது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சம், ஒரே பாடி, ஒரே பாடி. இந்த கை இந்த கையும், இந்த கைக்கு வலிச்சா இந்த கைக்கு வலிக்கணும். இந்த கையை யாராவது வந்து கிள்ளிட்டாங்கன்னா இந்த கை ஒடிப்பு ஐயோ அப்படின்னு தொட்டு கொடுக்குதா? இந்த விரல்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த விரல், இந்த கை போய் இந்த விரல தொட்டு கொடுக்குதா? தடவி பாக்குதா? கண் பாக்குதா? வாய் சொல்லுதா? ஏன் அப்படின்னா ஒரே சரீரம். இப்ப மனைவிக்கு ஒன்று என்றால் கணவன் உடையாந்து செய்ய வேண்டும், கணவனுக்கு ஒன்று என்றால் மனைவி உடையாந்து செய்ய வேண்டும். இருவரும் ஒரே மாமிசம். There is no division in the body. சரீரத்திற்குள்ள எந்த பிரிவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு நகம், யாரோ ஒருத்தர் பின்னாடி ஒரே ஒரு முடியை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு வாய் தானே கத்துது, கை தானே கையை மேல போகுது அப்படின்னு பிடிக்குது. எதனால? தனித்தனி அவயவங்கள் கிடையாது, எல்லா அவயவத்திற்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஏன்னா ஒரே மாமிசம். இப்போ கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. தங்களுக்கு தாங்களே ஒரு பேரிகேட்டை, ஒரு பிரிவினையை வைத்துக் கொள்வதற்கு இடம் இல்லை, இடம் இல்லை. இருவரும் ஒரே மாமிசம். அவ்வளவு மிக நேர்த்தியாக வேதாமும் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. மனைவியானவள் கணவனை நேசிக்கவில்லை என்றால் வேதவசனம் தூஷிக்கப்படுகிறது. 1 Corinthians 11:9 1 Corinthians 11:9 புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். கவனிச்சிங்களா? மனைவியினுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னா கணவன் தான் பிரதான நோக்கம். ஒரு விஷயத்தை கவனிங்க, ஏவாளை படைத்த உடனே, ஏவாளை சிருஷ்டித்த உடனே தேவன் தனியா விட்டுட்டு நாளைக்கு வந்து பாக்குறேன் ரொம்ப டயர்டாயிருச்சு கொஞ்ச நாள் நீ தனியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெஸ்ட் எடுத்துக்கல. மனைவியை, அதாவது ஏவாளை உருவாக்கின உடனே அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். ஏவாள் உருவாக்கப்பட்ட உடனேயே அவளை கணவனிடத்திலே கொண்டு வந்தார். அதாவது அவள் வந்து சேர வேண்டிய இடம் எங்கன்னா கணவன், புருஷனிடத்துல வந்து சேர வேண்டும். அவள் அங்க தனியா இருக்கிறது, அதனாலதான் கல்யாணம் பண்ணாம இருக்கணுமா அப்படின்னா அது வேதாமும் அனுமதிக்கவே இல்லை. ஒரு மனை, ஒரு பெண் அவள் திருமணம் செய்து கணவனோடு வந்து சேர வேண்டிய கட்டாயம், அதுதான் வேதாமும் போதிக்கிறது. திருமணம் செய்ய வேண்டிய அவசியத்தை, அது தனி ஒரு எபிசோட்ல வரும், பெண்கள் திருமணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் நான் தனியா அதை கொண்டுவேன். எனிவே, இப்போ ஒரு பெண் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்போ அந்த மனைவி தன்னுடைய கணவனை நேசிக்கவில்லை என்று சொன்னால் வேதவசனம் தூஷிக்கப்படுகிறது. தட் இஸ் த ஒன்லி டாபிக் வி ஆர் லீடிங் நவ். எந்த இடத்திலையும் அந்த மனைவிக்கு புருஷனை நேசிக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கிறாள். 1 Corinthians 7:39 என்ன சொல்லுது, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தின் கட்டப்பட்டிருக்கிறாள். அப்போ உயிரோட ஒரு புருஷன் இருக்கிறான்னா அவனை நேசிக்க வேண்டும், அவன் சாகிறது வரைக்கும். நோ அதர் வே. எந்த இடத்துலையும் எந்த விதி விலக்கும் சொல்லப்படவில்லை. கணவன் மனைவி ஒரு மாமிசம். இது கணவனுக்கும் உண்டு, மனைவிக்கும் உண்டு. எனக்கு இவ்வளவு பிடிக்கல அப்படின்னு ஒரு கணவன் விட்டுட்டு வேற ஒருத்தைய பிடிச்சிட்டு போறான் அப்படின்னா அவன் அதோட மோசக்காரன்.
அவன் அதுக்கப்புறம் பைபிள் எடுத்து பேசுறதுக்கோ முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றதுக்கோ அவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஹி இஸ் டிஸ்குவாலிஃபைட். அவன் விபச்சாரக்காரனாகி மாறி போனான். இஸ் டிஸ்குவாலிஃபைட். அவன் எவ்வளவு பெரிய ஒரு உத்தமனா ஊர்ல காட்டிக்கிட்டாலும் வேதாமத்தின்படி அவன் டிஸ்குவாலிஃபைட், அவன் விபச்சாரக்காரன். ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே வேறொரு பெண்ணை திருமணம் செய்தவன் விபச்சாரக்காரன். கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா அதான் பைபிள் சொல்லுது, எடி ஜோயல் சொல்லல. புருஷன் உள்ளவரை மனைவியை நேசிக்க வேண்டியது அவசியம், கட்டாயம். அது தேவனுடைய கட்டளை. இல்லை, நேசிக்கவில்லை என்றால் அது வேத வசனம், தூஷிக்கப்படுவதற்கு சமமாய் இருக்கிறது. அடுத்த வாரத்தில் மீண்டும் ஒரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு பண்ணி அந்த துணையை துணைவன் இடத்திலே கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீர் ஏற்படுத்தினதான இந்த பந்தத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். எத்தனையோ காரணங்களினாலே குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறதை நாங்கள் நேராக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தேவனே, குடும்பங்கள் சீர்பட வேண்டும். குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்க வேண்டும். எங்களுடைய மனக்கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் தூர கலைந்து போட்டு நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். வேதவசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க மனம் திரும்பும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி பாராட்ட. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாய் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வகுப்புகளை பாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் யூடியூப்ல இந்திய நேரப்படி 8:30 இது ஒளிபரப்பாகிறது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே பார்க்க தவறினாலும் யூடியூபிலே எப்பொழுதும் நம்முடைய சேனல் வேதம் அறிவோம் என்ற சேனலிலே எப்பொழுதும் இந்த தகவல் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தலைப்புகள் எல்லாம் காலம் காலமாக அது இருக்க போகிறது. நாம் இதை பார்த்து நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்தவத்தை மீட்டு அமைக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.